ஹாய் ஹலோ, கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னியாஸ்திரி கேஜ் இருக்குல்ல, ஸோ அது ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியுது, இங்கே பாருங்கள் எவ்வளோ எச்சரிக்கை, புறா எச்சரிக்கை, ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஜிக்கு வேறு நம்மளுக்கு வந்து புரிஞ்சிருக்கு, அதனால கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நேராக வீடியோக்குள்ளே வாங்க, போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த கேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அந்த கேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதான் இருக்கார்ல, ஸோ அவர்கிட்ட இருந்து தான் வாங்கணும், அவர் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்தாரு. ஆனால் என்ன, கேஜ் நல்லா சூப்பராக இருக்குது, மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த கேஜில். ஆனால் என்ன, எச்சம் மட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ வர சிக்கு வேறு புரிஞ்சிருக்கு, அந்த சிக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா நம்ம வந்து கேஜ் ரெடி பண்ணணும். கேஜ் ரெடி பண்ணால் மட்டும்தான் சிக்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும், புறாவும் நல்லாயிருக்கும். ஏன்னா எவ்விதமான நோயும் வராது, ஒன்றுமே வராது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கேஜை க்ளீனாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து புறாவோடைய நல்ல புறாவும் நல்லாயிருக்கும், அதோடைய சிக்ஸும் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த கேஜையும் கழுவி போட்டுடலாம். போட்டு விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈவினிங் மேலே வந்து நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் உள்ள வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இதை வேறு கேஜில் மாற்றணும். ஸோ நம்மக்கிட்ட இன்னொரு கேஜ் வந்து இப்போ கையில் இருக்குது, அதில் இதை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கேஜ் வந்து ரெடி பண்ணலாம். சரி வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேஜ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அது வரைக்கும் கன்னியாஸ்திரி கேஜை ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த கேஜில் தான் நம்ம வந்து கன்னியாஸ்திரி வந்து போட போகிறோம். போட்டுட்டோன்னு சொன்னால் சாயங்காலம் ரெடி பண்ணிவிட்டு அந்த கேஜுக்கு மாற்றிடலாம். ஸோ இப்போதைக்கு தச்சமைத்து தான் இந்த கேஜில் வச்சுருவோம். இறக்க மட்டும் ரெடி பண்ணிவிட்டு வந்து நேரத்தில் வச்சுட்டோன்னா அந்த இருக்கு கேஜை வச்சிடலாம். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்குது அப்படியே ஆப்போசிட் அந்த இடத்துல வந்து இந்த இடம் அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூரா ஹெவி சைஸ் இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ எதையும் அப்படி உள்ள விட்டுலாம். ரைட்டு, ஓகே. இப்போ சிக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம். சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வராது சிக்ஸ் இந்த இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே இடத்த மாற்றி அப்படியே இந்த இடத்துல வச்சாச்சு. இதை மட்டும் போட்டி விட்டுட்டு பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கேஜ் வந்து மாடிக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த கேஜ் வந்து க்ளீனாக தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. லைட்டாக ஒரு வாஷிங் மட்டும் போட்டு விட்ருவோம். வாஷிங் மட்டும் போட்டு விட்டு இது பண்ணிட்டனாலே கேஜி ரெடி ஆகிடும். சரி, ரைட்டு வாங்க. ஒரு ஒன்று வாஷிங் போட்டு ரெடி பண்ணிடலாம். யாருக்கும் தேகின்றி வாழ்பவன் மனிதன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த ஒரு கன்னியாஸ்திரிக்கு வந்து ஒரு கேஜை வந்து ரெடி பண்ணோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இதுதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கான கேஜுமே பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக ரெடி பண்ணிட்டேன், சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். ஏற்கனவே அதோடய வந்து அந்த அளவுக்கு வந்து இது இல்லை, டஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா புறா வந்து நம்ம நீட்டாக தானே வச்சுருந்தோம், கீழே இதெல்லாம் போட்டு அட்டைலாம் போட்டு வச்சுருந்தோம்ல, அதனால் தெளிவாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கூடு வந்து நல்லா பக்காவாக இருக்குது. ஸோ ஒரு சொட்டு இது இல்லை, வெக்கை மட்டும் கொஞ்சம் அப்பப்போ ஒரு இடத்துல இருக்குது, மற்றபடி கேஜ் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கேஜை தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ போய் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு இது பண்ணிடுவோம். சரி வாங்க, நம்ம கீழே போகலாம். நல்லா தூக்காச்சு, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிட்டு இப்போ அட்டை மட்டும் வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சைக்கிள் அட்டை வந்து வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கி இவ்வளோ பெருசு வச்சுருக்கோம். இது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா புறாவுடைய எச்சா வந்து இது பண்ணாமல் இருக்கிறதுன்னு சொல்லி கீழே தான் இந்த பெரிய பாக்ஸ் இருக்கு, இந்த பாக்ஸ் தான் பிரிக்க போகிறோம். பிரித்து உள்ள என்ன நடக்குது, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்டையை கிழிச்சாச்சு. ஸோ அட்டையை கிழிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா செம டஃபுங்க, ஆனால் இந்த மாதிரி அட்டையை நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும்.
அட்டை வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, குவாலிட்டி வந்து செம குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வெட்டதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கட்டையெல்லாம் அறுப்போம்ல ரம்பம், ஸோ அந்த ரம்பத்தை எடுத்து அந்த ரம்பத்தை வச்சு தான் நம்ம வந்து அறுத்துருக்கோம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, பின்னுலாம் அடித்து ஹெவியாக இருக்குது. ஆனால் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அந்த பார்க்கல, இந்த ரம்பத்தை வச்சு தான் அறுத்தோம். அவர் அளவாக அறுத்தாச்சு, அறுத்து முடிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு கல் வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த கேஜி தான் ஃபிட் பண்ண போகிறோம், டக்குனு கேஜி தூக்கு, டைம் வேறு இல்லை நம்மளுக்கு. அடுத்தடுத்து நம்ம விறுவிறுன்னு புறா வேற விடணும், அதுக்கப்புறம் புறாவெல்லாம் அடைக்கணும், அந்த மாதிரி ப்ராசஸிங் நிறையா இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஜி வந்து வந்துருச்சு. ஸோ கேஜி வந்து வச்சிடலாம், திருப்பணும் கேஜை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேஜி வந்து இந்த இருக்குது. ஸோ இதுதான் நம்ம கேஜி பார்த்திங்கன்னா, இப்போ கரெக்டாக இதை மட்டும் வைக்கணும். ஸோ இதை மட்டும் செட் பண்ணிக்கலாம், செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து கேஜ் வந்து செட் பண்ணிட்டோம். செட் பண்ணி பார்த்திங்கன்னா இடம் வந்து அதே இடம் தான், ஆனால் என்ன அட்டைலாம் வச்சு நீட்டாக வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நல்லா க்ளீனாக இருக்குது, ஓரளவுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ புறாவை மட்டும் எடுத்துகிட்டு வந்து விட்டுலாம். ஸோ ஓகே, புறா எடுத்துகிட்டு வா, வாங்க புறாவை மட்டும் உள்ளே மட்டும் விட்டுருவோம், விட்டுவிட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ புறாவை மட்டும் நீட்டாக விட்டுட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து சமையாயிரும். ஸோ கன்னியாஸ்திரி பேர் வந்து பெரித்தனமாக இருக்குது இந்த டைப்பு, அந்த ஒரு புறா விட்டுட்டாப்புல. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு புறா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது, சைஸும் வேறு லெவலில் இருக்குது. மேலு இது ஃபீமேலு. ஓகே, அடுத்து சிக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. சிக்ஸையும் வச்சு புறாவுக்கு வந்து உணவு வைக்கணும், சாப்பாடு வச்சு வச்சிடலாம். ரைட், ஓகே. ஸோ சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது, தெளிவாக இருக்குது. ரைட்டாக சரிச்சாக்கலாம் கொண்டு போ, சரிச்சாக்கலை. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக இருக்குது, சூப்பராக அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா ஸ்பீடாக ஃபீட் பண்ணியிருக்கேன். ரைட், ஓகே, இது மட்டும் வச்சுரு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபுட்டை மட்டும் வச்சிடலாம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜம்முன் இருக்குது, கல்லுக்கிட்ட வச்சுருவேன் அதை. ஆ ரைட், ஓகே. ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொரிகளில் இருக்குது. ஸோ நல்லா ஸ்பெஷலாக வச்சு நல்லா சாப்பிடும், பசியில் தான் இருக்கே ஏற்கனவே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எண்டுக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க, கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.